வணக்கம் மக்களே. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. பட்டியலின மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவங்களோட முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு வகையில ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங். தன்னோட இளம் வயதிலேயே ஒரு பெரிய தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா உயர் பொறுப்புல இருந்துட்டு வந்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங். தலித் சமுதாயத்தினரோட உரிமைக்காக பொது வாழ்க்கையில ஈடுபட தொடங்கினாரு. இதனால தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் கூட ஆம்ஸ்ட்ராங் தன்னோட நிலையில இருந்து பின்வாங்கவே இல்ல. தன்னோட பாதுகாப்புக்காக தேசிய உரிமம் பெற்ற துப்பாக்கிய எப்பவுமே தன் வசம் வச்சிருப்பாராம் ஆம்ஸ்ட்ராங். இந்த காரணம் தான் ஆம்ஸ்ட்ராங்க திருமணம் செய்ய விடாம தடுத்திருக்கு. ஏனா திருமணம் செஞ்சுக்கிட்டா தன்னோட அரசியல் செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்படலாம், தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்றதுனால திருமணம் செய்யாம வாழ தொடங்கியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங். தன்னோட அப்பா கிருஷ்ணன் மற்றும் அம்மா அல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட தன்னோட முடிவுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. அந்த உறுதி பொற்கொடிய பாக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பொற்கொடியால தன்னோட மனசை மாற்றிக்கிட்டாரு ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்க விட 20 வயது சின்ன பெண் தான் பொற்கொடி. திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதிக்கு மூத்த பெண் தான் பொற்கொடி. இவங்க சட்ட படிப்பை முடிச்சுட்டு வழக்கறிஞரா செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பொற்கொடி அம்பேத்கர் மேல தீவிர பற்று கொண்டவங்க. அதனால அவரோட வழியில பொற்கொடியும் பௌத்த மதத்தை பின்பற்றி வந்திருக்காங்க. திருமணமே வேண்டான்னு இருந்த ஆம்ஸ்ட்ராங் தன்னோட 44வது வயதுல 20 வயது சின்ன பெண்ணான பொற்கொடிய திருமணம் செஞ்சது எல்லோருக்குமே ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. திருநாவுக்கரசு சென்னை பந்தர் கார்டன் பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒரு வெயிட் லிப்டிங் சாம்பியன். அது மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல பல போட்டிகள்ல பல பதக்கங்களை வென்றிருக்காரு. இதன் மூலமா தான் திருநாவுக்கரசுக்கு தெற்கு ரயில்வேல வேலையும் கிடைச்சிருக்கு. பொற்கொடிக்கு மலர்கொடி அப்படின்னு ஒரு தங்கையும் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர்ல தன்னோட வீட்டு பக்கத்திலேயே புத்த விகார் கட்டியிருக்காரு. பொற்கொடி அடிக்கடி அந்த புத்த விகாருக்கு வந்துட்டு போவாங்க. அப்படிதான் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கோட சமூக செயல்பாடுகள், பௌத்த பண்பாட்டுல அவர் கொள்ளும் ஈடுபாடு, இது எல்லாம் தான் பொற்கொடிய ரொம்பவே கவர்ந்திருக்கு. அதனால பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க திருமணம் செய்ய விரும்பியிருக்காங்க. தன்னோட அப்பா திருநாவுக்கரசர் கிட்ட சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கோட சம்மதத்தை வாங்கியிருக்காங்க பொற்கொடி. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் மறுத்திருக்காரு. பொது வாழ்க்கையில உள்ள சவால்கள் அவரை திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க விடல. அப்புறம் பொற்கொடியும் தன்னை போல அம்பேத்கர் மேல பற்று கொண்டவர்னு தெரிஞ்சதோ திருமணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் ஓகே சொல்லிட்டாரு. 2016ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி ரெண்டு பேருக்கும் பௌத்த மத வழக்கப்படி திருமணம் நடைபெற்றுச்சு. இந்த திருமணம் பச்சையப்பா காலேஜ்க்கு ஆப்போசிட்ல உள்ள புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் வளாகத்துல நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல தலித் இயக்க தலைவர்களான திருமாவளவன், பூவை கென்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்துகிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. குழந்தைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தான் பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த நிகழ்வு பெங்களூருல புத்த பூர்ணிமா அன்னைக்கு நடந்திருக்கு. குழந்தைக்கு சாவித்ரி பாய்னு பெயர் சூட்டியிருக்காங்க. சாவித்ரி பாய் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் அப்படின்றதுனால இந்த பெயர் வச்சதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அம்பேத்கரோட அரசியல் குருவும் சாவித்ரி பாய் தான். இந்த பெயரையே தங்களோட குழந்தைக்கு மாயாவதி அவர்கள் சூட்டியதால பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தம்பதிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கோட பொற்கொடியும் பகுஜன் சமாஜ் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியோட வேட்பாளர்களை ஆதரிச்சு தீவிரமா வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த இவங்களோட அழகான வாழ்க்கையில ஒரு சாபமா ஆம்ஸ்ட்ராங்கோட திடீர் இழப்பு ஏற்பட்டுருச்சு. பெரம்பூர் பகுதியில தன்னோட வீட்டு பக்கத்துல ஆதரவாளர்களோட பேசிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்க இருசக்கர வாகனத்துல வந்த கும்பல் அரிவாளால வெட்டியிருக்காங்க. உடனடியா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாரு ஆம்ஸ்ட்ராங். ஆனா கொண்டு வரக்கூடிய வழியிலேயே உயிரிழந்திருக்காரு. அவரோட உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு. பொற்கொடியோட நிலைமைய சொல்லவே முடியல. அந்த அளவு நிலை குலைஞ்சு போயிட்டாங்க பொற்கொடி. தன்னோட கணவரோட உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்யணும் அப்படின்னு பொற்கொடி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்புக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. கட்சி அலுவலகத்துல உடலை அடக்கம் பண்ண அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. அதுக்கான காரணம் பொதுவா கட்சி அலுவலகம் உள்ள பகுதி நெருக்கமான பகுதி அப்படின்றதுனாலயும், சிறிய சாலையா இருக்கிறதுனால மணிபடவம் கட்ட போதுமான இடமா அது இருக்காது
அப்படின்னும், மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஆம்ஸ்ட்ராங் உடல் கட்சி அலுவலகத்துல அடக்கம் பண்றதுக்கான அனுமதி தர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் மாவட்டத்துல உள்ள போத்தூர் கிராமத்துல ஆம்ஸ்ட்ராங்கோட உடல் அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல அரசியல் தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.